ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் டெய்லி ஸ்பெஷல் விசித்ரா. இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஒரு மத்தியானத்துல சாம்பார் சாதம் எப்படி சீக்கிரமா நம்ம சமைச்சு முடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான். நார்த் இந்தியன்ஸ் சீக்கிரமா எப்படி நம்ம சமைச்சு முடிக்கலாம் டைமுக்குள்ளேயே, காலையில ஆஃபீஸ் போறவங்களுக்கெல்லாம் இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வர சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பலாப்பழம் பிஞ்சாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம இன்றைக்கி பொரியல் பார்க்க போகிறோங்க. நான் இன்றைக்கி இதுவும் முள்ளங்கி சாம்பாரும் சாதமும் தான் வைக்க போகிறேன். வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பலாப்பழ காய் இருக்கு இல்லையா, பிஞ்சாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம நல்லா வந்துட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ ஒரு குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குக்கர் பாத்திரம் எடுத்துகிட்ருக்கேன். அதில் கழுவின இந்த பலாக்காய் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேங்க. இது வந்துட்டு பிஞ்சாவே கிடைக்கும், அதை தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு இது மாதிரி சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதில் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை ரெண்டுங்கிறது நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக புளி எடுத்துட்ருக்கேன். இதையும் நான் வந்துட்டு இந்த காயெல்லாம் சாதம் பருப்பெல்லாம் வேகிறதுக்குள்ளார இதையும் கொஞ்சம் வேக வச்சு ஊற வச்சு வச்சிடுறேங்க. சாம்பார் வைக்க சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வச்சுட போகிறேங்க. பருப்பையும் சாதத்தையும் இந்த மாதிரி காய் வேகும் போதே நான் இந்த மாதிரி பருப்பு போட்டுக்கிறேன். நான் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் ரெண்டு இந்த சின்ன கப்பில் ரெண்டு கப்பு அளவுக்கு பருப்பு போட்டுக்கிறேன். நாலு பேர்த்துக்கு இந்த சாம்பாருக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை கழுவி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பாசி துவரம் பருப்பும் மைசூர் பருப்பும் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கிறேங்க, வேக வச்சுக்குவேங்க. இதுதான் சாம்பாருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேங்க. பருப்பு கூடயே நான் மஞ்சப்பொடியும் சேர்த்து வேக வச்சுக்குவேன் நான் பருப்பை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இந்த பருப்பையும் அரிசியும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கவே நான் சாதம் வச்சு வச்சுருவேங்க. அரிசி கழுவி வச்சு ஒட்டுக்கவே குக்கர் வச்சு வச்சுக்குவேன் விசில் விட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பருப்பு இதெல்லாம் சாதம்லாம் வேகிற அந்த டைமுக்குள்ளார நான் இந்த மாதிரி வெங்காயத்தை உரித்து எடுத்துட்டு முள்ளங்கியும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்படி நம்ம ஒரு வேலை செய்யும் போதே இன்னொன்று கூட மழை செய்யும் போது வந்துட்டு சீக்கிரமே செஞ்சிடலாம், ரொம்ப சமையல் செய்ய லேட் ஆகாது. இது மாதிரி நான் சாம்பாருக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி ஒரு வெங்காயம் தான் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் வேணும்னா ரெண்டு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை வந்துட்டு இந்த மாதிரி முன்னால் பக்கம் இருந்த இலையெல்லாம் வெட்டிட்டேங்க. எடுத்து அதை தூர போட்டு நீங்கள் அது வேற வேணும்னா நீங்கள் அதை கூட நம்ம பொரியல்லையோ சாம்பார்லேயோ கூட போட்டுக்கிட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இந்த மாதிரி நம்ம வெங்காயமும் முள்ளங்கியும் கட் பண்ணி வச்சாச்சுங்க. நான் வந்துட்டு வேஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பாக்ஸ்லேயே போட்டு கவுண்டர் டாப் மேலே போடாமல் வேஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த காய்கறி குப்பையும் கொண்டு போய் கொட்டிடுவேங்க. பலாக்காயும் வெந்துருச்சு, பருப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. சாதம் வந்துட்டு வெந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதில் சாம்பாருக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடட்டும். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக வெந்தயமும் கடுகும் சேர்த்துட்டு போட்டுக்கிறேங்க. ரெண்டும் கொஞ்சம் பொரிஞ்சிடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முருங்கைக்கீரையை இந்த மாதிரி நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சாம்பாரில் சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக கூட கருவேப்பிலையே இருந்தால் கூட கருவேப்பிலையே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக நான் வதக்கி விட்டுக்க போகிறேன். இப்போது லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுருக்கேன். ரொம்ப வதக்கிடக்கூடாதுங்க வெங்காயத்தை, இந்த அளவுக்கு லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ இதுலேயே வந்துட்டு நான் அந்த முள்ளங்கியும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதுலேயும் கொஞ்சமாக நான் வந்துட்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த காயெல்லாம் வேகணும் இல்லையா, இந்த காய்க்கு அளவாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இதில் அரைச்செல்லாம் எதுவும் ஊற்ற போகிறது இல்லைங்க, பொடி போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். இப்போ இதுக்கு அளவான கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கலாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சாதமும் பருப்பும் வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்ம சாம்பார் வந்துட்டு கொதிச்சுட்ருக்கு, தண்ணியில் வெந்துட்ருக்கு. இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா இது கொதிச்சிருச்சு. நம்ம புளியை வந்துட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இது பச்சை வாடை போகிற வரைக்கும் இது நல்லா வந்து தலைக்கட்டும். கொதி வந்துருச்சுன்னா நம்ம இதுக்கப்புறம் பருப்பு ஊற்றி இறக்கினா முடிஞ்சுது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்துட்டு சாம்பார் பொடி போட்டுக்கிறேங்க. சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து இது நல்லா கட்டை பிடிக்காமல் நல்லா இது மாதிரி இலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பருப்பு வந்துட்டு நம்ம இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா மசிச்சு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம சாம்பார் வந்துட்டு ரெடி ஆகிடுது, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துனாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும், அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பும் சேர்த்துட்டேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ பச்சை மிளகாயும் கொஞ்சமாக வர மிளகாயும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பில அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை கப் அளவுக்கு தேங்காயில் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பலாக்காய் இருக்கு இல்லையா, அது பலாப்பழத்தை இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டேங்க. அதையும் நான் வந்துட்டு இதில் இப்போ சேர்த்துக்க போகிறேன். நான் தண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சுட்டு இந்த மாதிரி இதைய இது உடச்சி விட்டுக்கணுங்க. இவ்வளோதான் வந்துட்டு நம்ம பொரியலும் ரெடி ஆகிடுச்சு பலாக்காயோடு. இந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாதம் பருப்பு சாரி சாதம் சாம்பார் பொரியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரசத்தோடு வந்துட்டு ரெசிபி உங்களுக்கு போடலை, என்னோடய சேனல்லேயே ஆல்ரெடி இருக்குங்க, அது பார்த்துக்குங்க.